இல்லை, இலவசங்கள் வந்து அது ஒரு வளர்ச்சி திட்டம்னு பேசுகிறதே ரொம்ப ஒரு பெற்றுக்கருத்தனம். அது இலவசம் வந்து வளர்ச்சி ஆகாது. நம்முடைய போற்றுதற்குரிய பெருந்தகை குன்றக்குடி அடிகளார் அவர்கள், ஆறுதலால் காயங்கள் ஆறுவதில்லை, அழுவதனால் எதையும் அடைந்து விட முடியாது, தூறுதலால் பயிர்கள் விளையாது, என் தேசத்தை நாசமாக்கிய ஒரே சொல் இலவசம். எவ்வளவு வலியுறுத்தி சொல்லியிருக்கார் பாரு. இவங்களுக்கு வந்துங்க, இவங்களுக்கு அரசியலுங்கிறதே சாதி மதம் சாராயம் பணம், கூடுதலாக ஒன்று சாப்பாடு, அஞ்சு தான் கோட்பாடு, அதான் இவ்வளோ தான் இவங்க கோட்பாடு. அதுக்கப்புறம் சலுகை போனஸு இலவசம் மானியம், இதை தவிர வேற ஏதாவது இருக்கா? நாங்கள் எங்களுக்கு சலுகை வேணாம் இலவசம் வேணாம், எங்கள் உரிமையை கொடுங்கங்கிறோம். நீங்கள் பஸ்ஸு பாஸ் ஃப்ரீயாக கொடுக்குறீங்க, நான் என்ன சொல்கிறேன், கல்வியை தரமாக கொடுத்துட்றேன், நான் பஸ் பாஸ் எடுத்துக்கிறேன். நீ அதை 10 லட்சம் கட்டி படிக்க வேண்டியது இருக்குது, நீ பஸ்ஸு பஸ் கொடுக்குறேன்றியா? இதுதான் இந்த இந்த வேடிக்கையை தான் நம்ம ரொம்ப நாளாக சாய்த்துட்ருக்கோம். பேருந்த தரமாக ஓட்டுங்க. நாங்கள் எங்கள் அம்மா எங்கள் அக்கா தங்கச்சியெல்லாம் காசு கொடுத்து போய்க்கிறோம். ஏன்னா கட்டணத்தை குறைங்க. நீங்கள் 10 ரூபாய்ங்க இடத்துல ஒரு 5 ரூபாய் கொடுங்க, 100 ரூபாய்ங்க இடத்துல 50 ரூபாய் ஆக்குங்க, அது செய்யுங்க. எல்லாமே இலவசம் இலவசம் இலவசம்னா எத்தனை நாளைக்கு கொடுத்துருவீங்கிற கேள்விக்கு நீங்கள் பதில் வச்சுருக்கீங்களா? 9 லட்சம் கோடி கடனாயிடுச்சு, நீயே கடங்காரப்ப, அப்புறம் என்னத்துக்கு என் தப்பு எனக்கு இருக்குது? இந்த கடன் சுமை யார் சுமக்க போகிறா? 50,000 கோடி நீங்கள் வட்டி கட்டுவீங்க, அதெல்லாம் யார் கட்டுறா, யார் காசு? சரி, இப்படி பார்ப்போம். இப்போ ஒரு எங்கள் அம்மாவுக்கு 1000 கொடுக்குறீங்க, அந்த காசு எங்கேருந்து எடுத்தீங்க? எங்கள் அம்மா என்னுடைய கிராமத்தில் எங்கள் நிலத்தில் வேலை செய்ய வரவங்களுக்கு 500 ரூபா சம்பளம் கொடுக்குறாங்களே ஒரு நாளைக்கு. அப்போ நீங்கள் மாதம் 1000 ரூபா கொடுக்குறீங்க, ஒரு நாள் கணக்கு பார்த்தா 30 ரூபா தானே வருது. 30 ரூபா கூட எங்கள் அம்மாவில் சம்பாதிச்சிக்க முடியாதா? அப்போ ஒரு நிரந்தர தீர்வு இருக்குல்ல, ஒரு நாளைக்கு ஒரு 1000-500 சம்பாதித்து கொள்கிற அளவுக்கு வருவாய் ஈட்டுற அளவுக்கு என் மக்களுக்கு வாய்ப்பு வசதி பெருக்கம் வேலை வாய்ப்பு இதுகளை உருவாக்கி கொடுக்குறதான் வளர்ச்சி திட்டமாக இருக்குமே ஒழிய, சும்மா இந்த காசு உனக்கு மிக்சி கிரைண்டரு சரி மிக்சி கொடுத்தீங்க, எத்தனை நாளைக்கு ஓடும்? ஒரு 6 மாதம் இயங்குமா? பழுதாயிரும். பழுது நிற்க காசு இருக்கான்ட்டு இல்லை. அப்போ அடுத்த தேர்தல் வந்து நீங்கள் புது மிக்சி கொடுக்குற வரைக்கும் நாங்கள் மாவு அரைக்காமல் இருக்கணுமா? அப்படி மசாலா அரைக்காமல் இருக்கணுமா? ஏதோ ஒரு இதெல்லாம் ஒரு திட்டம்னு ஒரு அடிப்படை தேவைதான மின்விசிறி, ஒரு மாவு அரைக்கிற எந்திரம், மசாலா அரைக்க எந்திரம், இதெல்லாம் தொலைக்காட்சி பெட்டி, இதெல்லாம் ஒரு அடிப்படை. அந்த அடிப்படையை நிறைவேற்றி கொள்வது கூட எனக்கு வருவாய் இல்லை, எனக்கு வசதி வாய்ப்பு இல்லை அப்படின்னா ரொம்ப ஏழ்மை வறுமையில் தானே இருக்கேன் நான். இப்போது 60 வருஷமாக ஆண்டுட்டீங்க, இலவச அரிசிக்கு கையேந்து வச்சுருக்கீங்க, எவ்வளோ பெரிய தேசம் எவ்வளோ பெரிய இனத்தின் மக்கள் இவங்க சொல்லுங்கள். எல்லோரும் கல்லுமாவில் கோலம் போட்டீங்க, நாங்கள் அரிசி மாவில் போட்டோம், ஈக்கும் எறும்புக்கும் இறையாக இருக்கணும், எங்களை போய் இலவச அரிசிக்கு கையேந்து வச்சுட்டு இந்த மாதிரி கொடுமை, வேட்டி சேலை அப்புறம் வெல்லம் முந்திரி ஒரு முளை கரும்பு இதெல்லாம் பொங்கலுக்கு நாள்தோறும் உழைக்கிறேன், காலையில் எந்திரிச்சு போகிறேன், சாயந்தரம் பொழுதடைய வரேன், காப்பா வெம்பாடு விட்டு உழைக்கிறேன், ஆனாலும் இலவச அரிசி இருந்தால் தான் சாப்பிட முடியும்னா இது எப்படி எப்படி இருக்குது நிலைமை பெரும். சரி, அந்த அரிசியை வாங்கி இந்த அமைச்சர் பெருமக்கள்ல யார் வீட்டில் சமைப்பாங்க சொல்லுங்க? ஒரு கொடுமை தான். ஏதோ நாங்களும் சகித்துக்கிட்டு போயிட்டு இருந்தோம். நாட்டை ஒரு தற்காலத்துக்கு மிக மோசமான ஒரு நிலைக்கு தள்ளிட்டு போறாங்க. ஒரு எளிதான உணர்ச்சி ஒன்று இருக்கு, சாதி மதம் எல்லாம் இருக்குல்ல, அது படக்குன்னு சொன்னோம்னா பத்திக்கிறோம். ஐயா பெரியார் சொல்கிறார் பாருங்க, கல் சாராயம் குடித்தவனு கூட படுத்து எழுந்திரிச்சா போதை தெளிஞ்சிடும், இந்த சாதி மத போதை ஏறிச்சின்னு வச்சுக்கணுங்களேன், அவன் செத்தாலும் போகாது. பாடையில் போகும்போதும் ஜாதி பேரை சொல்லிட்டு போவான், கல்லறையிலையும் ஜாதி பேரை எழுதி வச்சுருவான். அப்போ அதனால் அந்த போதை வந்து தெளியணும். இது சும்மா வந்து சாதி மத உணர்ச்சிங்கிறது கடவுளுங்கிறதுலாம் மனிதனுக்கு மட்டுமானது, அரசியல் எல்லா உயிர்களுக்கும் இருக்குது, ஆடு மாட்டுக்கு இருக்குது, கோழி குஞ்சுக்கும் இருக்குது, காட்டில் இருக்குது. நீங்கள் அடர்ந்த காடுகளில் போகும்போது இங்கே சிகரெட்டை தூக்கி வீசிடாதீங்க, காடுகள் எரிஞ்சிரும்னு எழுதி வைக்கிறோம்ல, அது காட்டுக்கான அரசியல். பாலித்தீன் பேப்பர்களை பாலித்தீன் போத்தல் அந்த
இது இந்த என்ன சொல்கிறது உரையை போட்டுறாதீங்க, அது வரையாடும் மான்லாம் தின்னு செத்துரும் அப்படின்னு எழுதி வைக்கிறோம்ல, அது மானுக்கான அரசியல். கோமாரி நோய் வந்துருச்சு, மாடுகளுக்கெல்லாம் மருத்துவ முகாம் போட்டு காப்பாற்றுங்கன்னு பேசுகிறோம்ல, அது மாட்டுக்கான அரசியல். மாட்டு தீவனங்கள் விலையை குறைங்கன்னு நாங்கள் போராடுறோம், வேளாண் குடி மக்கள் மாட்டுக்கான அரசியல். எல்லா உயிர்களுக்கும் அரசியல் இருக்குது, அதை விட்டுவிட்டு வெறும் அற்ப உணர்ச்சி மனிதனுக்கு மட்டுமானதில் கொண்டு அது இந்த சாமியை கலக்கிறதுலாம் ஒரு பெரிய குடும்பங்க. அரசியல் இல்லைல்ல, வேற என்ன இருக்கு? மக்கள் நலன் சார்ந்து உனக்கு சிந்திக்க பேச செயல்பட ஒன்றும் இல்லை. உனக்கு சேவை அரசியலோ செயல் அரசியலோ கிடையாது, வெறும் செய்தி அரசியல் தான். படக்குன்னு பத்திக்கிற உணர்ச்சிங்கிறது சாமி கடவுள். வழிபாடு இருக்கு மனித வாழ்க்கையில், வழிபாடு இருக்கு, வழிபாடேவா வாழ்க்கை? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. அது கொடுமைன்னு தான் சொல்றேன், கொடுமை, அதெல்லாம் கொடுமை. கடவுளை தெய்வ வணங்குற தெய்வத்தை தெய்வமாக வைக்கணும்ல, அதை வீதி கிழித்துட்டு வந்துக்கிட்டு அது கோஷம் போடுறது, அது சச்சி இது பண்ணுறது, இதெல்லாம் ஒரு ஒரு கொடுமை. பிரதமரே செய்கிறார்ல, பிரதமரே மணி அடித்து இது பண்ணுறார். ஒரு சபாநாயகரே வந்து அடிப்படை உறுப்பினருந்து விலகி ஒரு சபையை நடத்தக்கூடியவர் பொதுமையாக இருக்கணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். அது மரபு, இருக்கிறாரா இல்லையாங்கிறது இல்லை, ஒரு மரபு. ஆனால் நாட்டின் முதன்மை அமைச்சர் பிரதமர் வந்து சகோதரத்துவம், சமத்துவம், இந்த மதச்சார்பற்ற தன்மை, இதையெல்லாம் சொல்லி தானே இந்த நாடு இருக்குது. வேற்றுமையில் ஒற்றுமை அப்படின்னு இருக்குல்ல, அதை கடைப்பிடிக்கணும்ல. பிரச்சனை தான் அது. இது எங்கே போய் நிற்கும்னா, ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் சகிக்க முடியாத பசி ஏழ்மை வறுமை வரும்போது ஒரு மாபெரும் கிளர்ச்சி வந்துடும். அப்போ இதெல்லாம் நீங்கள் பேசிட்டுருக்க முடியாது. இலங்கையில் பார்த்தீங்களா என்ன நினச்சின்னு, ஒரு ஆப்பிள் 1000 ரூபா, ஒரு லிட்டர் பெட்ரோல் 1000 ரூபா 200 அப்படின்னோடனே கொந்தளிச்சிட்டான். அந்த நிலைமை இங்கே வரும் வரும்போது இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? தனியாக ஒரு வானூர்தி பிடிச்சி ஓடி போய் வேறு நாட்டில் தங்கிடுவாங்க. கார் இல்லைன்னு செல்ஃபோன் இல்லைன்னு எங்கேயும் புரட்சி வர வந்ததில்லை. ஆனால் நீரும் ஜோர் இல்லைன்னா புரட்சி வராமல் இருந்ததில்லை. அந்த புரட்சியை எதிர்கொள்ள எந்த தலைவனும் நின்னதில்லை, ஓடி போயிடுவான். அதான் நடக்க போகுது. அப்புறம் நீங்கள் மதம் சாமி கடவுள்லாம் சொல்லிட்டு இருக்க முடியாது. விவேகானந்தர் சொல்கிறார்ல, வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடம் இல்லைன்றார். வெறும் வயிற்றில் வேதாந்தத்திற்கு இடம் இல்லைங்கிறார். அதுதான் பெருந்தலைவர் வந்து பசியோடு இருக்க பிள்ளைக்கு பாடம் நடத்தினா அப்படின்றா, மண்டையில் ஏறும்போது ஒரு வேளை சோறை போட்டு படிக்க வைப்போம்னு நினைக்கிறேன். உயிரோடு இருக்கும்போது சோறு தராத கடவுள், செத்தம்னா எனக்கு சொர்க்கம் தரணும்னு நம்புனா இது இப்போ இப்படி பைத்தியக்காரத்தனமோ? அது மாதிரி இது ஒரு கொடுமை தான். இது இதே நடக்குது. கொஞ்ச நாளைக்கு ஓடும் இந்த வண்டி, கொஞ்ச நாளைக்கு ஓடும் ஓடும். மதம்ங்கிறது மனிதர்களால் உருவாக்கப்பட்டதில்ல. மதம் வந்து நீங்கள் மதத்துக்காக மனிதனா மனிதனுக்காக மதமாங்கிறது தான் நீங்கள் பார்க்கணும். இப்போ இங்கே நம்ம உருவாக்கிக்கிட்டனா வழிபாட்டுக்காக இஸ்லாம் ஒரு மார்க்கம்ங்கிறோம், அது மார்க்கம்னா ஒரு வழி, வழித்தடம். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு மதங்களும் சமயங்களும் உருவாகுதுங்க. நம்மளுடைய சமயம் வந்து உங்களுக்கு ஏற்றதால் ஒற்ற சைவ சமயம், உங்களுக்கு தெரியும் முருகன் சிவனை வழிபடுற நம்ம சமயங்கள் வந்து அது இவங்க வந்த பிறகு அதில் நிறைய பாகுபாடுகள் இதெல்லாம் வந்துட்டுது. ஒரு தலைமுறை, அடுத்த தலைமுறை பிள்ளைகள் வந்து கொஞ்சம் எச்சரிக்கையோடு வரணும். அது ஐயா பெரியார் சொல்கிறது மாதிரி சாதி மதம் புகழ் போத திரைக்கவர்ச்சி இதெல்லாம் அண்டாத ஒரு பெரு நெருப்பாக நீங்கள் உருவாகி வாங்குங்கிறார். அதுதான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது இந்த தலைமுறை பிள்ளைகளுக்கு. அந்த இதெல்லாம் அண்ட முடியாத ஒரு பெரு நெருப்பாக நீங்கள் உருவாகி வந்தால் தான் இது சரியாக வரும். நாங்கள்லாம் வெளியில் வந்துருக்கோம்ல, அண்ணல் காந்தியடிகள் சொல்கிறாரு பாருங்கள், இந்த உலகத்தை எப்படிப்பட்ட மாறுதலுக்கு கொண்டு வர நீ நினைக்கிறியோ அதை ஒன்றிலிருந்து தொடங்குறாங்கிறார். எனக்குள்ளே எந்த மாற்றத்தை ஏற்படுத்த முடியாதுன்னா சமூக மாற்றத்தை ஏற்படுத்த முடியாது. என் தாய்மொழியில் நான் பிறமொழி கலவாமல் பேசணும்னு நினைக்கிறேன், பேசுகிறேன். அது 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 நமக்கு ஒரு கேள்வி வருது, நாக்கை கூட திருத்த முடியாத தமிழன் எப்படி நாட்டை திருத்திடுவான் அப்படின்னு நமக்கு ஒரு கேள்வி வருது இல்லை. அது மாதிரி நமக்குள்ளே ஒரு மாறுதலை ஏற்படுத்திக்கிறோம். அது மாதிரி ஒரு தலைமுறை உருவாகி வரும், வரணும், வரும். அரசு வித்தா நல்ல சாராயம், நீங்கள் நான் காட்சி வித்தா கள்ள சாராயம், ஒரு கொடுமை தான் இதுக்கெல்லாம். நீங்கள் என்ன பண்ண, தனியாக போய் உட்காந்து அழுதுட்டு சிரிச்சுட்டு போங்க, அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. நீங்கள்
நாட்டு வீரன் பாதுகாப்பு படையில போய் செத்து போனவனுக்கே நீங்க 3 லட்சம் கொடுக்கறது இல்ல. சேலத்துல செத்து வந்தா இல்ல வீரன், எவ்வளவு கொடுத்தீங்க அவனுக்கு சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. நாட்டின் பாதுகாப்பு பணியில போய் நின்று செத்த வீரனையே நீங்க மதிக்கிறது இல்ல. சாராயம் குடிச்சு சாகிறதுக்கு நீங்க காசு கொடுப்பீங்க. அதனாலதான் நம்ம என்ன சொல்ல வேண்டியிருக்கு, கோபத்துல விஷம் கிசம் குடிச்சு சாகாதீங்க, கள்ளச்சாராய குடிச்சு சாங்க, காசாவது கிடைக்கும் 10 லட்சம் ரூபா அப்படின்னு சொல்ல வேண்டியது இருக்குது. ஒரு கொடுமை தான் இது. நீங்க ஒரு மோசமான ஒரு ஆட்சி முறை, நீங்க சைத்து ஒரு அடிமை மனநிலைக்கு நம்ம வந்துட்டோம். என்ன பண்றது சொல்லுங்க. ஆளுநருக்கு எவ்வளவு வேலை இருக்கு, அதெல்லாம் அவருக்கு. இதுக்கெல்லாம் சங்கரையானா யாருன்னு தெரியுமா முதல்ல அவருக்கு? சங்கரையா யாருன்னா தெரியுமா முதல்ல சொல்லுங்க. ஒரு கொடுமை தான் இதெல்லாம். இந்த ஆளுநரை நீக்கலாம் சொல்லுங்க, ஆளுநர் பதவியே தேவையில்லைன்றா எதுக்கு? 8 கோடி மக்களால் நிறுவப்பட்ட அரசுக்கு இல்லாத அதிகாரமும் உரிமையும் ஒரு நியமன உறுப்பினருக்கு எப்படி வருது? என்ன ஜனநாயகம் வச்சிருக்கீங்க நீங்க? மக்களால் தேர்வு செய்யப்பட்டவன் நான், அப்ப முதலமைச்சருக்கு இல்லாத அதிகாரம் அவருக்கு எப்படி வருது? இத்தனை உறுப்பினருக்கு அவைக்கு இல்லாத மதிப்பு, அவைக்கு இல்லாத உரிமை, ஒரு தனி நபருக்கு எப்படி கொடுக்குறீங்க? பாரதிய ஜனதா ஆளாத மாநிலங்கள் எல்லாம் நீங்க ஒரு ஆளுநரை போட்டு குடைச்சல் கொடுத்துட்டே தானே இருக்கீங்க. அப்புறம் மக்களின் நலன் சார்ந்து, அவருடைய எதிர்காலம் சேர்ந்து, பாதுகாப்பு சார்ந்து ஒரு திட்டம் ஒரு சட்டம் ஒன்று கொண்டு வரும்போது கையெழுத்து போட்டு அங்கீகரிக்கணும். அதுக்கு தான் இது ஆன்லைன் உங்களுக்கு சூதாட்டம் இருக்குல்ல, அதை தடுக்கிறதுக்கு அரசு ஒரு முயற்சி பண்ணி ஒரு திட்டம் ஒரு சட்டம் கொண்டு வந்து அது கையெழுத்து போடுறது இல்லை. அப்ப எதுக்கு தான் நீங்க இருக்கீங்க இப்போ? அவருக்கு போய் சங்கரையா யாரு நம்ம பாடமா நடத்த முடியும் சொல்லுங்க. ஓகே, பளிச்சுன்னு புகழ் வருது பாருங்க. இப்போ தம்பி விஜய் படம் மாதிரி, விஜய் மாதிரி ஒரு நடிகர் படத்தை எதிர்க்கும் போது பட்டக்குன்னு வெளியிடுகிறார் பாருங்க. இப்போ கர்நாடக நாட்டினுடைய மாநிலத்தின் முதலமைச்சர் சீதாராமையாவா இல்லை வாட்டாள் நாகராஜனா சொல்லுங்க. இப்போ நான் நினச்சிருந்தா கேஜிஎஃப் படத்தை ஓட விடாமல் தடுக்கிறதுக்கு எனக்கு எவ்வளோ நேரம் ஆயிரும் நினைக்கிறீங்க சொல்லுங்க. நீங்கள் ஒரு அரைநொடி ஓட விடாதானா ஓடாது. ஆனால் நாங்கள் அதை செஞ்சோமா பற்றியில்ல, ஏன்னா எங்களுக்கு ஒரு மாண்பு இருக்குது. அமெரிக்க படம், வெளிநாட்டுக்காரன் படமெல்லாம் என் ஊரில் தடையில்லாமல் வர்த்தகம் இருக்கும்போது பக்கத்தில் ஒரு சகோதர மாநிலத்தில் இருக்கிற என் படம் வந்து ஏன் ஓடாது, அங்கே ஓடக்கூடாது இப்படி சொல்லுங்கள். அமெரிக்காவில் தயாரிக்கிற படம் ஓடுதில்ல, கர்நாடகாவில் ஓடுதில்ல, இந்திய நாடு முழுமைக்கும் ஓடுது. என்னுடைய படம் கர்நாடகாவில் ஓடாது அப்படின்னா எப்படி? அது வந்து அந்த திரைப்புகழ் இருக்குல்ல, அதில் வந்து படக்குன்னு அதை பற்றி பேசும்போது இப்போ நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்க பத்தியில, இதுக்கு தான் அதை தவிர்த்துட்டு போக முடியல. அதனால அதை போய் தலையிடுறது, அது தலையிட்டு அதில் செய்தி ஆக்குறது. அப்பப்போ வருவார் காவிரி பிரச்சனைனா அது வாட்டாள் நாகராஜன் வருவார் அப்பப்போ, அந்த அதுக்கு மட்டும் வருவார் அவர். எல்லாத்துக்கும் சேர்த்து ஒரு நாள் இருக்கும்ல, ஏதாவது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை இருக்கும்ல. பேரிழப்பாக பார்க்குறேன் நான், நம்பர் நெருக்கம். ரெண்டாவது ஒரு அப்பா பிள்ளை போல் எங்களுக்குள்ள ஒரு பாச பிணைப்பு, குறிப்பாக அம்மா என் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாங்க. அது இந்த கற்ப கிரகத்துக்கு நான் வரக்கூடாது, கோயிலுக்குள்ளே நுழையக்கூடாது அப்படிலாம் இருந்த இடத்துல என் தம்பி அகத்தியன் இருக்கா ஐயாவோட பேரன், அவன் என்னை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த நீ பூஜை பண்ணுன்ட்டான். உள்ளே போய் கோயிலுக்குள்ளே போய் நான் பூஜை பண்ணேன்னு வச்சுக்கிறீங்களே, நான் மணி அடித்து நான் ஆராதனை காட்டி தீவ ஆராதனை காட்டி நான் வழிபட்டேன். அந்த இதில் அது ஒரு பெரிய புரட்சி தான், மெய்யல் அந்த தமிழருடைய மெய்யல் மரபில் ஐயா செஞ்சது வந்து ஒரு பெரிய புரட்சி தான். பெண்கள்லாம் வந்து அந்த இப்போ அந்த காலங்களில் உள்ளே வரக்கூடாது போகக்கூடாது அப்படிலாம் இருக்கிறத உடச்சி தள்ளிட்டது எனக்கு அவருக்கு இந்த உரையாடலுக்கு.
டேய் நீ வந்து பேசி பேசி நிறைய இளைஞர்களை உன் பக்கம் இழுத்துட்டாயிடா அப்படின்னு சொல்லிட்டு, நான் பேசி நீ பார்த்துருக்கியாடா அவர் கேட்குறாங்க. நீ ஐயா அவள் நான் பேசுகிறதே இல்லை, பேசவே மாட்டேன். அவர் பக்கம் பாருங்கள், அவர் பேசாமலே நான் எவ்வளோ பேர் இழுத்துருக்கேன் பாரு அப்படின்ட்டு. அது மாதிரி அது ஒரு ஆன்மீக பேரறிஞர் தான் சொல்லும், நம்ம நம்ம இனத்துக்கு ஒரு ஒரு பெரிய பெருமை அடையாளம் தான் சொல்லும். அதெல்லாம் ஒன்றும் இப்போ கல்லூரி இருக்குது, கல்லூரியில் நான் வந்து ஒரு படிக்க முடியாத ஏழை மாணவனுக்கு இடம் கொடுங்கன்னு கேட்டால் எங்கள் அம்மா வந்து பணம் பெறாமல் சேர்த்துக்கிறது இருக்குது. எங்களுக்கு கூட கல்லூரி இருக்கிறதுனால தானே அந்த வாய்ப்பு வருது. அதனால் நான் ஒரு பேரிழப்பாக கருதுறேன். நான் அதிர்ச்சி ஆகிட்டேன், என்ன நல்லா தான் இருந்துகிட்டு இருந்தாங்க. உடம்பு முடியல அப்படின்னா கூட, ஐயா உடம்பு முடியல அப்படின்னாவது ஒரு செய்தி வந்திருக்கும், டப்புன்னு அந்த செய்தியை கேட்டோன்னே அது இருந்துட்டேன். இப்போ எனக்கு பயணத்தை நிறுத்திட்டு போக முடியல. ஆனால் போகும்போது வீட்டுக்கு போய் அம்மாவை துயரம் கேட்டுட்டு அதை துயரத்தை பகிர்ந்துக்கிட்டு போவேன். இந்த எல்லா மாவட்ட பயணம் முடிச்சுட்டு போகும்போது இது ஒரு பெரிய இழப்பு தான், தமிழ் சமூகத்துக்கு ஒரு பெரிய இழப்பு தான். அவர் ஏற்றுக்கொள்றதை ஏற்றுக்கொள்றது இல்லையா, அதில் இல்லை எதுக்கு வைக்கணும்னு இருக்குல்ல. சிலது இப்போ நம்மளுடைய அடையாளங்கள் நாங்கள் என்ன பார்ப்போம்னா, இப்போ நான் என்ன பார்ப்பேன்னா என்னுடைய முன்னோர்களுக்கான அடையாளங்களே இல்லை, திட்டமிட்டு அழிக்கப்பட்டுச்சு, எல்லாம் திராவிட அடையாளங்கள் தான். நீங்கள் பார்க்குறீங்க இப்போ இப்படி பாருங்களேன், என்னை கொஞ்சம் கவனிங்க. எங்கள் தாத்தா ரெண்டு பேரும் எடுத்துக்கிறோங்க, காமராஜ் முத்துராமலிங்கத்தவர் ரெண்டு பேரும் எடுத்துக்கோங்க. ரெண்டு பேருமே விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு சிறையில் இருந்திருக்காங்க. அந்த காலத்தை ஒத்த ஒரு பெரிய அறிஞர் தான் ஐயா அண்ணாத்துறை அவர். அவர் ஏன் விடுதலை போராட்டத்தில் ஈடுபடல? எங்கள் ஐயா இருக்காங்களே நல்லகண்ணன், நல்லகண்ணா ஐயா கர்ணா கலைஞர் அவர்களும் வந்து ஒரு வயது தான் மூத்தவர், வேறு ஐயா கலைஞர் அவர். எங்கள் ஐயா சிறைக்கு போய் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டு வீச முடிய ஒவ்வொன்றா பிடுங்கி சுருட்டால் சுட்டதில் இருக்குது சிகரெட்டால். அவர் விடுதலை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கார் இல்லையா, ஐயா கருணாநிதி அவர்கள் வந்து ஈடுபடல. ஆனால் நீங்கள்லாம் எங்கே போய் படுத்திருக்கீங்க, கடற்கரையில் போய் ரெண்டு ரெண்டு ஏக்கரில் படுத்திருக்கீங்க. எங்கே என் பாட்டன் பூலித்தேவனுக்கு, எங்கள் பாட்டியார் வேலநாச்சியருக்கு செக்கு எடுத்த செம்மலுக்கான என் பாட்டன் பாவுசியவனுக்குலாம் என்ன அடையாளம் வச்சுருக்கீங்க? நீங்கள் நீங்கள் வந்து பார்க்குறீங்களா, ஒரு செலவு வச்சுருக்கீங்களா அவனுக்கு? சொத்தம்பட்டி நாட்டு விடுதலைக்கு விற்று செலவழிச்ச ஒத்தனை கொடுமையாக இருக்கும் உங்களுக்கு. நான் போய் பார்க்குறேன், கடற்கரையில் போய் மாலை போட போகிறேன், அந்த ஏறின பாருங்கள் ஏனியில் காவல்துறை என்னை குண்டு கட்டாக தூக்கிட்டு போயிட்டு ஏறிடாதீங்க விழுந்துடும் செலன்ட்டு. இப்போ எவ்வளோ வழி தாங்கி நின்றுருப்பேன் பாருங்கள். இப்போ என்ன பண்ணலாம்ங்க, கீழே படகுகளை இதுக்கு மாலை வச்சுட்டு வணக்கம் செலுத்திட்டு போயிருங்க, செலை விழுந்துருன்றாங்க. எப்படி இருக்கும் பாருங்கள், எங்களுக்கு என்ன அடையாளம் வச்சுருக்கீங்க நீங்கள்? உங்களுக்கெல்லாம் வந்து நகர், எங்களுக்கு தெரு. கேகே நகர், எம்ஜிஆர் நகர், ஜேஜே நகர் அப்படி வைப்பீங்க. எங்களுக்கு பன்னீர்செல்வம் சாலை, காமராஜ் சாலை, இதெல்லாம் எப்படி இருக்கும் பாருங்க. இப்போ என்னத்தை என்னத்தை பண்ணிட்டீங்கன்னு உங்களுக்கெல்லாம் எல்லா இடத்துலையும் பேர், ஒரு பேர் வைக்கலாம், டாஸ்மார்க்கு வந்து ஐயா கருணாநிதி அவர்கள் பேரை வைக்கலாம், அதுதான் சரியாக இருக்கும். வேறு என்னத்துக்கு போட்டு எல்லாத்துக்கும் அவர் பேரை வைக்கிறது, சாலைக்கு வைக்கிறது, அப்புறம் அதனால அது இங்கே படாத பாடுபட்டிருக்காங்க நம்ம முன்னோர்கள்லாம். அதே அந்த அடையாளங்களே எங்களுக்கு இல்லாமல் மறைச்சி எங்களுக்கென்று வரலாற்று அடையாளங்களோ சுவடுகளோ எதுவுமே இல்லை. ஏன்னா வரலாற்றை படிக்கும்போது நான் தெளிவு பெற்றுவேன், எழுச்சி விட்டுருவேன். அதனால திட்டமிட்டு நீங்கள் மறைச்சிட்டீங்க. நீங்கள் எப்படி எழுதுறீங்க, வேலநாச்சியார் எழுதும்போது தென்னாட்டின் சாணிசிராணின்னு எழுதுறீங்க. அப்படிதான் நான் படிச்சிருக்கேன், நீங்களும் படிச்சிருக்கீங்க. ஆனால் எங்கள் பாட்டி பிறந்து இறந்து 85 வருஷம் கழித்து தான் அந்த மணிக்கரணைங்கிற பெண்ணை பிறக்கிறா. இங்கே பாருங்கள், 85 வருஷம் கழிச்சு நீ அவளை எழுதுறா வடநாட்டின் வேலநாச்சியார். எப்பறா என் பாட்டியை வந்து நீ தென்னாட்டின் சாணிசிராணின் எழுதுன? அப்போ வரலாற்றில் மறக்கிறீங்களே நீங்கள். வல்லவாய் பட்டையில் படிக்க வைக்கிற, செல வைக்கிற, எங்கடா என் பாட்டை வாவுசி இப்போ வரலாறு குறிப்பிருக்கா சொல்லுங்கள். எங்கள் மாடு கூட இழுக்க திணறுங்க செக்கை, அதை இழுத்துருக்காங்க அந்த நாட்டு விடுதலைக்கு ஒருத்தன். அதெல்லாம் அது வலி வலிக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏ இவங்க வேணும்னே நம்மளை மறைச்சிருப்பாங்க. நாடாளுமன்ற எலெக்ஷன்ல அதிமுகவும் திமுகவும்
எனக்கு போட்டி யாரும் கிடையாது, நான் தனிச்சுதான் போட்டி மக்களோடு சேர்ந்து. அதெல்லாம் நீங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு வாக்கு என்ன பிறகு அப்புறம் பேசுவோம். சோசியக்கார மாதிரி பேசிக்க முடியாதுல்ல, ஒரு குடுகுடுப்புக்கார மாதிரி நல்ல காலம் பிறகுது அப்படிலாம் சொல்லிக்க முடியாது. கடுமையாக உழைப்போம் நாங்கள், எங்களுக்கு இலக்கு வந்து வெல்லணுங்கிறது தானே. ஒரு கேள்வி நமக்கு கேட்க தோணுதுல்ல, நீட்டை கொண்டு வந்தது நீங்க பதில் சொல்றீங்களா நானே சொல்லிக்கலாம். காங்கிரஸ் தானே, காங்கிரஸ் கூட இருந்து ஆதரிச்சது யார்? திமுக. இப்ப திடீர்னு வந்துகிட்டு நீங்க நீட்டை எதுக்குறேன்? ஜிஎஸ்டி யார் கொண்டு வந்தது? என்ஐஏ யார் கொண்டு வந்தது? சிஏ யார் கொண்டு வந்தது? எல்லா கர்மத்தையும் நீ வந்து அதான் சொல்றாருல, நீங்க பெத்து பேர் வச்சிங்க, அவர் வளர்க்குறாரு, அவர் வளர்க்குறாரு சார், வளர்க்குறாரு. ஏன்னா பெரும்பான்மை இருக்குது அவர்கிட்ட, 300 இடத்துக்கு மேல வென்றுட்டாரு. நீங்க பெத்து பேரை வச்சுக்கிட்டீங்க, அவர் வளர்க்குறாரு நல்லா, போன் விட்டா அது பூஸ்டெல்லாம் கொடுத்து கொடுத்து வளர்க்குறாரு அவர். அவர் அவரை போய் நீட்டு நீட்டு, நீ தானப்பா முதல்ல நீட்டின ஆளே. நீட்டு ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சிற்றூர்கள் வாழ்கிற எளிய மக்கள் மருத்துவ கனவை தகர்க்கும்னு தெரியுமா தெரியாது? எத்தனை எத்தனை திட்டத்துக்கு சொல்லுவீங்க நீங்க? நீங்க இப்படியே பேசிட்டு இருக்கிறீங்க, நீத்தேன்னு தெரியாம கேள்வி போட்டுருவீங்க எல்லாம். தெரியாம தெரியாமனா ஒரு தலைவன்கிறவனுக்கு ஆளை யோசிக்கல, அப்படி ஏதாவது யோசிப்பீங்க நீங்க சொல்லுவீங்களா? இது வந்து இது என்னவா வரும், இது எதுக்கு இப்படி? சரி, இப்போ ஒரு கேள்வி கேட்கணும், இப்போ நானாக இருந்தால் கேட்குறேன். சரி, நீட்டு நீட்டு எழுதி வாராம பிள்ள, சரி இப்போ பாடம் நடத்த போகிற பேராசிரியர் பெருந்தகை யார்? பழைய மருத்துவர் தானே, பாடத்திட்டம் என்ன? அதே தானே. அப்போ ஒரு மண், ஒரு அச்சு, எவன் உட்கார்ந்தார்த்தாலும் அதானே செங்கல். அப்புறம் எப்படி இதில் தரமான மருத்துவர் எப்படி வந்துடுவார்? பாடத்திட்டாது பேராசிரியர் நீங்கள் தான், அப்புறம் எப்படி புதுசாக ஒரு தரமான மருத்துவர் எப்படி வந்துடுவார்? சரி, அதை நீ நடத்து நீட்டு தெரியுதுல, அது ஏன் பயோமெட்ரிக், இந்த ப்ரோமெட்ரிக்ங்கிற அமெரிக்க தனியார் நிறுவனத்துக்கு நீ வந்து ஒப்பந்தம் கொடுத்த? உன்னால் ஒரு தேர்வே நடத்த முடியல. அந்த நிறுவனம் யார்? அமெரிக்க நிறுவனம். இந்தியாவில் தரமான மருத்துவத்தை தயாரிக்க அமெரிக்க நிறுவனம் மாறிய தகவல வேண்டிச்சா? ஏன் பைத்தியமா நீங்கள்லாம் பைத்தியமா, எங்களை பைத்தியமாக்குறீங்களா இல்லை நீங்கள் பைத்தியமா? என்ன கொடுமை பாருங்க. என் பிள்ளைய தேர்வு எழுத போகும்போது நீ என்ன பாடுபடுத்துற? தோட கலட்டுற, தொங்கட்டான கட்டத்துற, துப்பட்டாவை எடுக்கிற, உள்ளாடை கலட்டி விடுற, தலைமுடியை விரிச்சு விடுற, வேற எந்த மாநிலத்தில் இது நடக்க மாட்டேங்குது? எப்படி இந்த தோடுக்குள்ள நம்ம விட்டு கொண்டு போயிருவோம்னு நீ சொல்ற, நான் நம்புறேன். ஆனா அந்த வாக்கு எந்திரத்துல ஒண்ணுமே பண்ண முடியாதுன்றியா? அதையும் நம்புகிறியே? ஏ உன் என்னையா என்னையா செய்யல, கொடுமை தான் பாருங்க. உள்ளாடை கலட்டிட்டு என் பிள்ளைய போய் தேர்வு எழுத சொன்னா என்ன மனநிலையில போய் என் பிள்ளை எழுதும்? கொடுமை எங்க இருக்க பாருங்க. 1200 1199 வாங்கின நான் நீட்ல தேர்ச்சி வரல அப்படின்னா நான் தகுதி இல்லை. ஆனா 800 பார்டர் பாஸ் பண்ணிட்டு வரேன் பாருங்க, பிளஸ் டூல நான் நீட்ல தேர்ச்சி பெற்ற தகுதியான மாணவன். உங்களை என்னடா செய்யறதுக்காக, கொடுமை தானே. சரி, இப்ப ஒண்ணும் இல்லப்பா, ஐயா மோடிக்கு ஓட முடியலங்க. பழைய மருத்துவத்தை படுத்து வைக்கும் பாப்பீங்களா, இல்லை நீட்டில் தேர்ச்சி விட்டு வர்ற மருத்துவர் வர்ற வரைக்கும் நான் காத்திருப்பேன்பீங்களா? சொல்லு, நீங்கள் சொல்லுங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு இதெல்லாம் வந்து ஒன்று அவங்க பைத்தியமாக இருக்கணும், இல்லை நாம் பைத்தியமாக இருக்கணும். இது என்ன, எந்த கேள்விக்கும் உங்ககிட்ட பதில் இருந்தது? ரொம்ப எதையாவது ஒன்று போடுறோம், நீட்டு நீட்டு நீட்டு. அவர் பேச மாட்டார், அவர் ஏன் பேச போறாரு? அவர் மங்கி பத்துல தனியா கதவை மூடிட்டு கண்ணாடி பெற்றிருந்து அவர் வாட் பேசிட்டு போவார். அவர் எது, அவர் என்னைக்கு பாராளுமன்றத்தை பதில் சொல்லிட்டு சொல்லுங்க. மவு அமைத்தர் அந்த அம்மா கேட்கிற கேள்விக்கெல்லாம் அவருக்கு இதாக திரும்பியாவது பார்த்துருக்கார பதில். அவங்க பேச மாட்டாங்க. கடைசியாக ஒரே ஒரு கேள்வி, மணிப்பூரில் நடந்த கலவரத்தில் வந்து பிரதமர் வந்து 9 தள்ளி தான் பேசினாங்க. ஆனால் இஸ்ரே
போர் இப்போ நடந்துட்டு இருக்கு, உடனே வந்து அதுக்கு ஆதரவு பார்வையில் கடைசி. இஸ்ரேலில் இருக்கிற யூதர்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப நெருக்கம். யூதர்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், இஸ்ரேல் வந்து அமெரிக்காவினுடைய, எங்கள் தலைவர் எங்களுக்கு கற்பித்தது அமெரிக்காவினுடைய வன்முகம் இஸ்ரேல், மென்முகம் நார்வே. அவர் ரெண்டு பேருமே அமெரிக்காவுடைய குழந்தைகள் தான். அதில் இஸ்ரேலுக்கு ஆதரவாக அவங்க நிற்க வேண்டிய தேவை இருக்குதுன்னா அமெரிக்கா ஆதரிக்குது, அதனால இவங்க ஆதரிக்கிறாங்க. அது வந்து அதில் வியப்பு ஒன்றும் இல்லை. எப்போவுமே உங்களுக்கு ஒன்று கவனிங்க, வல்லாதிக்கத்தின் அழகு என்பதை எளிய மக்களுக்கும் பக்கத்தில் நிற்கிறது தான். எவன் பாதிப்புக்கு ஆளாகிறானோ அவனுக்கு பக்கத்தில் நிற்கிறது தான் வலியவனுக்கு அழகு. நீங்கள் எவன் பாதிப்புக்கு ஆளாக்குறானோ அவனுக்கு பக்கத்தில் போய் நின்னீங்கன்னா எப்படி? அப்படி தான் எங்களுக்கு ஈழத்தில் எங்களுக்கு என்ன நடந்ததோ அதுதானே இன்னைக்கு பாலஸ்தீனத்தில் நடக்குது. மனச்சான்றோட பேசுங்க, உலகத்தில் இருக்கிற பெரியவர்கள் தலைவர்கள் மனச்சான்றோட பேசுங்க. அமெரிக்கா ஆதரிச்சிட்டான்னா சரியாயிருமா சொல்லுங்க, எப்படி சொல்லுங்க? முதல்ல அந்த நாடு யாருது? பாலஸ்தீனம் போட்ட பிச்சை உனக்கு அவன் கொடுத்தான். எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, இந்த நரிக்கு இடம் கொடுத்தா கிடைக்க ரெண்டு ஆடு கேட்குன்னு. நீ உனக்கு இடம் கொடுத்தான், அது நீ இப்போ கிடைக்க ரெண்டு ஆடு கட்டுக்கிட்டு இருக்க. நீங்கள் அவன் நிலப்பரப்பு, அவன் பாவம் நாடற்றவர்களாக இருக்காங்க, இந்த மக்கள்னு தங்குறதுக்கு ஒரு இடத்த கொடுத்தான். அவனை உட்காந்துக்கிட்டு நீ அவனை அடித்து இன்னும் ஓட விடுற. அவன் என் தாய் நிலத்தை கொடுறான்னு திருப்பி போராடுறான் பாருங்க தாலிபான் வீரன், அவனை பயங்கரவாதின்னு கட்டமைக்கிறேன். இதே தானே எங்களுக்கு நடந்தது ஈழத்தில். என் தாய் நிலத்தை நீ ஆக்கிரமிக்க கூடாது, நாங்கள் போராடும் போது என்னை டெரரிஸ்ட்ன்ட்ட, என்னை தீவிரவாதின்ட்ட. அமெரிக்கா சொல்லிடுச்சுன்னா, இந்தியா ஆதரிச்சிருச்சுன்னா சரியாயிருமா? முத பாலஸ்தீன இஸ்ரேல் பிரச்சனை என்னன்னு பேசுங்க, அப்புறம் பேசுங்க மற்றது. ரெண்டு பேருக்கு என்ன பிரச்சனை? நீ நாடோடியா நாடற்றவனாக இருந்தா உன்னை பாவம் பார்த்து கொடுத்தான் இந்த டெசர்ட்ல, இந்த பாலைவனத்தில். நீ நாலு பேர் இளைஞர்கள் வந்து காசு எடுத்து இந்த இடத்த வாங்கி நாடாக்குனீங்க. இஸ்ரவேலின் மக்கள்னு பைபிளில் ஒரு வார்த்தை வந்துச்சுங்க, இஸ்ரவேலின் மக்கள்னு பைபிளில் ஒரு வார்த்தை வந்துச்சு. அதுக்கு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிட்டான். ஒரு அமெரிக்கா சப்போர்ட் பண்ணிடுச்சுனோடனே இஸ்ரேல்னு ஒரு நாடு பிறந்துச்சு. அவ்வளோதான். ஒருவேளை ஈழம்னு ஒரு சொல்லு பைபிளில் இருந்தால் எங்களை ஆதரிச்சிருப்பாங்களே என்னவோ. கொடுமை தான் அது, இதெல்லாம் தர்மமே கிடையாதுங்க. இதெல்லாம் அநீதி, அநீதி அக்கிரமங்க. அவ நிலப்பரப்பை போய் நீ ஆக்கிரமிக்க போகும்போது தானே சண்டை வருது. மகிழ்ச்சி. கூகுள் தமிழ் நியூஸ் சேனலை லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.